நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ETR ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளை நேர்கள் தொலைபேசியிலும் செவிமடுக்கலாம். ஜெர்மனிய நேர்கள் அழுத்த வேண்டிய இலக்கம் 021-98-88-14. பிரான்ஸ் நேர்கள் அழுத்த வேண்டிய இலக்கம் 01-80-14-06-59. இங்கிலாந்து நேர்கள் அழுத்த வேண்டிய இலக்கம் 03-30-60-60-54-2. அமெரிக்க நேர்கள் அழுத்த வேண்டிய இலக்கம் 716-748-03-05. கனடா நேர்கள் அழுத்த வேண்டிய இலக்கம் 647-496-97-17. சுவிஸ் நேர்கள் அழுத்த வேண்டிய இலக்கம் 044-54-31-32. நித்தம் கேட்போம் உன்னை தானே, எங்கள் சொந்தம் என்றும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் காலை வந்தனங்கள். நேரம் சரியாக காலை 10:03. உறவுகள், ஐரோப்பிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது முதல் காலை 11:55 வரை உறவுகள் பூபால விடியலோடு இணைந்திருக்கலாம். இன்றைய பூபால விடியலிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு, உங்களுக்கு தெரிந்த தகவல்களோடு எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இந்த வேளையில் வளமை போலவே ஜெர்மனியின் ஹம் காமாட்சியம்பாள் ஆலய ஆதீன கர்த்தா திரு பாஸ்கர குருக்கள் அவர்கள் நச்சிந்தனை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார். அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தேவன் அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நலமா இருக்கிறோம் ஐயா. நீங்கள், உங்கள் குடும்பத்தினர் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நன்றாக இருக்கின்றோம். அம்பாளுடைய திருவருளினாலும் பெரியவர்களுடைய ஆசையினாலும். நன்றி. நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். ஸ்ரீ குருப்பியோம் நம. ஸ்மிருதிஸ்புராணானமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல வெண்கை நன்றே உனக்கெனி நானென் செய்யினும் நடுக்கடலினுள் சென்றே வெளினும்
கரையேற்றுகளின் திருகுளமே ஒன்றே பலவுருவே அருவே என் உமையவளே அருவே என் உமையவளே. எல்லாம் வெல்ல ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர போகோத்பாத சுவாமிகளுடைய திருப்பாதார விந்தங்களை இஸ்லமில் தாங்கிக் கொண்டு அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்பிகையினுடைய திருப்பாதார விந்தங்களையும் இஸ்லமில் தாங்கிக் கொண்டு இந்த நிகழ்வை பகிர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் தேவியினுடைய திருவருளும் குருவினுடைய ஆசியும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நமது ஆசியையும் வழங்கி இன்று ஆதித்ய வாரம் அதை பற்றி ஒரு சின்ன அறிவு உங்களுக்கு தருகின்றேன். அதை நீங்கள் காதலே செவிமடித்து செயல்படுத்த முடியுமானால் உங்களுக்கு பல நோய்கள் நீங்க வாய்ப்புண்டு என்பதை இங்கே தருகின்றேன். கண் கண்ட தெய்வம், பிரதட்சியமான தெய்வம், நேராக நாங்கள் ஆகாசத்தை பார்த்து ஏதோ சூரியன் இருக்கடா பாரு அப்படின்னு சொல்லி பல்லிழித்து பார்க்கக்கூடியது சூரிய பகவான் ஒருவர். சூரியனை நேராக பார்க்க முடியாத அதனால்தான் சந்தியாவந்தனம் செய்கின்றவர்கள் கையை மறைத்து விரலை இடையாலே பார்ப்பார்கள். ஆகவே நாங்கள் நேராக சூரியனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சூரியன் இல்லை என்றால் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வது முடியாது. ரிக்வேதம் சொல்லுகின்றது, சூரியன் அதாவது வெப்பம் இல்லாத சூரிய ஒளி இல்லாத நாடுகளில் வாழ்வோருக்கு அதிகமான நோய்கள் வரும் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஆனால் நாங்கள் என்னமோ அந்த நாடுகளை நாடித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நம்ம சுகமாக நம்ம நாட்டிலே வாழ்ந்தவர்கள் பணத்துக்காக கிளம்பி சில பேர் நாட்டிலே வாழ முடியாமல் வந்தவர்கள் உண்டு. சில பேர் வீட்டில் வச்சிருக்க முடியாது, இப்போ எங்கேயாவது இரு அப்படின்ட்டு அனுப்பியவர்கள் உண்டு. சில பேர் நம்ம வந்து சம்பாத்தியம் பண்ணி உண்டு நாட்டுக்கு போகணுண்டு வந்தவர்கள் உண்டு. இப்படி பல பேர். ஆனால் ஆக மொத்தத்தில் நாங்கள் நாட்டை விட்டு வருகின்றோமே, இப்படி ஒரு சுதந்திரமான பூமியை விட்டு வருகின்றோமே, அந்த இதை பற்றியும் சிந்தனை இல்லை. எங்கேயாவது போய் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு தான் என்ன ஒரு பழமொழி நம்ம வைத்திருக்கிறார்கள், திரைக்கடலோடியும் திரவியந்தேடு அப்படின்னு சொல்லி. திரைக்கடல்ல எங்கே ஓடுறது, நம்ம எங்க திரவியந்தேடுறது, எப்படி சேத்த திரவியத்தை பாதுகாக்க, அது முதல் தெரியல வேணும். ஆகவே அது ஒரு புறம். ஆகவே சூரியன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். சூரியன் உள்ள இடத்துல வாழ்பவர்களுக்கு நோய் இருக்காது. இது இன்றைக்கு சயின்டிஸ்டும் சொல்றார்கள், விஞ்ஞானிகளும் இதை சொல்லுகின்றார்கள். வெப்பம் அதிகமான உள்ள இடத்தில் நோய்கள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார்கள். ஏதோ அவைகள் சொன்னாதான் நாம நம்புவோம். அது அதுலேயும் வெளிநாட்டுக்காரன் சொன்னா நம்ம நம்ப தயாரா இருக்கணும். அவன் சூரியன் மேற்கு உதிச்சு தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நம்புறதுக்கு தயாரா ஒரு கூட்டம் இருந்துகொண்டே இருக்கிறோம் என்ன. இதனால்தான் நம்மளுடைய சொத்துக்கள் நம்மளிடம் இருந்து பறிபோகின்றது. அன்றே நம்மளுடைய வேதாந்த நூல்களிலே ஞானிகள் யோகிகள் பெரியவர்கள் சொன்னார்கள் என்ன, சூரியனும் சந்திரனும் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. இரவிலே குளிர்மை வேண்டும். ஆனா இரவிலே குளிர்மை இருந்தாலும் அங்கே சூரியனுடைய ஒளி இருப்பதனாலே தான் இரவிலே சமமாக இருக்கின்றது. ஆகவே சூரியனுடைய நாள் ஆதித்ய வாரம் என்று சொல்லுவார்கள். இந்த நாளிலே உங்களுக்கு எல்லா நோய்களும் நீங்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால், வீரம் வர வேண்டும், விவேகம் வர வேண்டும் அப்படின்னு நினைப்பீர்களே ஆனால், அகஸ்திய மகரிஷி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு கூறிய ஆதித்ய ஹிருதய சோஸ்திரம் என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது. ஸ்ரீமன் ராமாயணத்திலே வந்து ராமர் கலைத்தது போலே ஒரு இடத்திலே காட்சி அமைக்கப்படுகின்றது. அவர் அகஸ்தியருடைய ஆச்சிரமத்துக்கு செல்லுகின்றார். அந்த ஆச்சிரமத்திலே சென்ற பொழுது அகஸ்தியர் அவருக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு, ஸ்ரீ ராமா உன்னுடைய முகத்திலே வாட்டம் இருக்கின்றதே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வினவி அவருக்கு இந்த சோஸ்திரத்தை சொல்லுகின்றார். இந்த சோஸ்திரத்தை நீ பாராயணம் பண்ணிக்கொண்டு ராவண யுத்தத்திலே நீ ராவணனை வென்று ஜெயிப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஸ்தோஸ்திரத்தை கொடுக்கின்றார். ஆதித்ய ஹிருதய சோஸ்திரம் என்கின்ற ஒரு ஸ்லோகம் மிக மிக சாதுரியமானது, மிக மிக புண்ணியமானது. அதை பறிக்கின்ற பொழுது சர்வசத்ரு விநாசனம், ஆதித்ய ஹிருதயம் சோஸ்திரம் சர்வசத்ரு விநாசனம் என்று சொல்லி எல்லா எதிரிகளும் விலகுவார்கள். எதிரிகள் என்றால் உடம்புக்கு தெரிய கண்ணோடு எங்களுக்கு உடம்புக்கு முன்னாலே இன்னொரு உடம்போடு நிற்கின்ற எதிரிகள் பலர் இருப்பார்கள். கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருப்பார்கள். விஷக் கிருமிகள், அதுவும் நமக்கு எதிரி தானே.
அப்படி இருப்பார்கள். ஆகவே எதிரிகள் என்ற சொல் வந்து எல்லாத்தையும் நமக்கு ஒத்துவராத ஒன்று, அது எதிர்ப்பு தன்மை, எதிரி என்றுதான் கொள்ள வேண்டும். ஆகவே நேரடியாக பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், பொண்டாட்டி, புருஷன், பிள்ளை எதிரி அல்ல. ஆக எதிரி என்பது வந்து எல்லாத்தையும் குறிக்கும். எங்களுக்கு எதிர்க்க, எங்களால் எதிர்க்க முடியாத ஒன்று எதிர்ப்பு, எதிரி. ஆகவே எல்லாவற்றையும் அதனால் தான் சொல்ல, சர்வ சத்ரு விநாசனம், சத்ரு வேண்டா எதிரி, மித்ரு வேண்டா நண்பன் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த சோஸ்திரத்தை நான் முழுமையாக என்று சொல்லவில்லை, நீங்கள் இதை தேடி பிடித்து படியுங்கள் என்று கேட்டால், தேடினால்தான் ஒன்றிலே ஆசை. இன்றைக்கு பாருங்க, நம்ம நாட்டிலே நாம வாழ்ந்த பொழுது அடுத்த நாள் உணவுக்கு நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாம வாழ்ந்தவர்கள் பல பேர் இருக்கின்றோம். ஆனா இன்றைக்கு என்னமோ நாம ஜமீன்தார் பகுதியில வாழ்ந்த மாதிரி சில பேர் பேசிக்கொள்ளுகின்றோம், அது வேறு சமாச்சாரம். ஆனா நாம எல்லாருமே முக்காவாசி பேர் அப்படித்தான் அன்றாடம் சம்பாதிச்சு அன்றாடம் வாழ்க்கை அடுத்த நாள் என்ன என்பது கேள்விக்குறியோடு எழும்புகின்ற பொழுது இருந்தது. அப்ப இருந்த சுகம் இப்ப இருக்கின்றதா அப்படின்னு பாருங்க. இப்ப வீட்டுல பருப்பு மூட்டையா இருக்கின்றது, அரிசி மூட்டையா இருக்கின்றது, மாவு மூட்டையா இருக்கின்றது, தண்ணீர் போதிய அளவு இருக்கின்றது, ஜூஸ் வகை போதிய அளவு இருக்கின்றது. ஆனால் ஒரு திருப்தி சந்தோஷம், அந்த அந்த உணவை சாப்பிடுறதுனாலே உடம்புல ஒரு புஷ்டி ஆனந்தம் ஏற்படுகின்றதா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா ஊர்ல வந்து நாம ஒரு முல்லையிலை சொதி, தேங்காய் பால் கப்பி பாலை விட்டு முல்லையிலை சொதி, ஒரு பருப்பு எங்கேயோ பருப்பு ஒன்று கண்ணுக்கு தான் காண முடியும் அந்த பருப்பிலே, அப்படி ஒரு பருப்பு, முருங்கைக்கீரை வரை இவைகளோடு சாதத்தை நாங்கள் சாப்பிட்டோம், எவ்வளவு திருப்தியாக இருந்த என்பதையும் சாப்பிட்டு, அந்த தண்ணீரை கிணத்திலே அல்ல தண்ணீரை சாப்பிட்டோம், எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. எங்களுக்கு ஏதாவது நோய் வந்ததா அல்லது பிறரை பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மை இருந்ததா? எங்களுக்கு அவசியம் இல்லை, எதனால இருக்கிறது, நம்ம நாடு நம்ம வேலை அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்ப இன்றைக்கு வந்து உலகத்தை பூரா தெரிஞ்சு கொண்டோம், ஆனா நம்ம உள்ளத்தையும் நம்ம உடலையும் நம்மளுடைய வாழ்வையும் தெரிந்து கொள்ளவில்லை. இதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. ஆகவே இந்த ஆதித்ய கிருதிய சோஸ்திரத்தை நீங்கள் தேடி படியுங்கள், எங்க இருக்கின்ற நான் சொல்லி இருக்கின்றேன், இது ராமாயணத்திலே இருக்கின்றது, அகஸ்தியர் கூறியிருக்கின்றார், யாருக்கு என்பதையும் சொல்லி இருக்கின்றேன், எந்த இடத்திலே கூறப்பட்ட என்பதும் சொல்லி இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் இதை தேடி படித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து சொல்லுகின்றார் ஆதித்யர், முடிக்கின்ற பொழுது சொல்லுகின்றார் திருசந்தியா காலம் என்று சொல்லுகின்றார், மூன்று வேளைகளையும் அனுதினமும் என்று சொல்லுகின்றார். மூன்று வேளையும் அனுதினமும் இதை பாராயணம் பண்ண வேண்டும். பண்ணுகிறவர்களுக்கு தான் அது என்ன, ஒரு நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கு நான் ஐயா சொல்லிட்டாரு, வார ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேடி பிடிச்ச எப்படியாவது ஆதித்ய கிரகத்தை பாராயணம் பண்ணணும். அப்பவே என்னுடைய அன்றைக்கு எனக்கு இன்றைக்கு அரஞ்சவன் வந்து அவன் அப்படி போகணும் இப்படி போகணும் நீங்க பாராயணம் பண்ணிங்க என்று வச்சுக்கொள்ளுங்க, அது நமக்கே திரும்பி வந்து விழுந்து விடும். ஆக நல்லதுக்கு பாராயணம் பண்ண வேண்டும். அப்ப எதிரிகளை நாசனிச்சால் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க வேண்டும், பிறருக்காக பாராயணம் செய்ய வேண்டும். ஆகவே நல்ல பலன் அளிக்கும். அதோடு ஒரு நாளைக்கு பாராயணம் பண்ணி உங்களுக்கு பலன் கிடைக்க போறதும் இல்லை, தொடர்ந்து பாராயணம் பண்ண வேண்டும். சுமார் ஒரு மண்டலம் என்று சொல்லுவார்கள், ஆக கொஞ்சம் எந்த ஒரு நோயை தீப்பதற்கு மருந்தானாலும் எங்களுடைய ஆயுர் மருத்துவத்திலே மண்டலம் என்று சொல்லுவார்கள். ஒரு மண்டலம் என்றால் ரெண்டு அமாவாசை ஒரு பௌர்ணமி, அல்லது ரெண்டு பௌர்ணமி ஒரு அமாவாசை சேர்ந்தது 48 தினங்கள் ஒரு மண்டலம் என்று சொல்லுவார்கள். அதனால் தான் கும்பாபிஷேகத்திலே முடிகின்ற பொழுது 48 நாள் மண்டலாபிஷேகம் தொடர்ந்து நடைபெறும். அதிலே நீங்கள் பொறுப்பெடுத்து செய்ய விரும்புகின்றவர்கள், கலந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் தொடர்பு கொள்ளவும் சொல்லி எழுதுவார்கள் எல்லா நோட்டீஸ்லையும் கும்பாபிஷேகத்துக்கு பின்பாக. ஆக மண்டலம் என்பது ஒரு ஒரு 48 நாள் கொண்ட ஒரு மண்டலம். ஆகவே இதை தேடி படியுங்கள், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று கூறி, நேற்றைய தினம் நான் நேற்று அதுக்கு முன்பிய தினம் எல்லாம் வந்து சுந்தரரை பற்றி தொடர்பு வைத்து பேசி கொண்டிருந்தேன். அதிலே வந்து தொடர்ந்து எப்படி நம்மளுடைய இந்து சனாதன தர்மம் இந்திய நவீன விஞ்ஞானத்துக்கு தேவையான உபகரணங்களை தயாரிப்பதற்கு அன்றே ஒரு மெதட்டை கொடுத்திருக்கின்றது என்பதை நான் சுட்டிக்காட்டி கூறுகின்றேன். இந்த இளைஞர்கள் அதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏதோ நம்ம வெளிநாட்டுக்கு வந்தவுடனே வெளிநாட்டை பார்த்த உடனே ஆஹா ஓஹோ என்று நாங்கள் நினைக்கிறோம், வண்டி வாகனங்களை பார்த்து விட்டு என்ன இது நம்ம தெரியாம மாட்டு வண்டி ஓட்டி கொண்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதிலே இருந்த சுகம், அதிலே இருந்த ஆனந்தம், அதிலே இருந்த ஒரு தன்மை இங்க இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. இதனாலே ஆபத்து தான் கூடி இருக்கின்றது. ஒருவரை நம்ம நாட்டில் இருக்கின்ற பொழுது ஒருவரை போய் பேசணும், ஒரு மாமாவை போய் பேசணும், நமக்கு கோபம் வந்துட்டது, பேசணும் என்றா மாட்டு வண்டி தான் போகணும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், அப்படி போறதுக்குள்ள நம்ம கோபம் தணிஞ்சு போடும், அங்க போய் மாமா தண்ணி கொடுங்க சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமை வந்துடும். அப்ப எப்படி இருந்தன அங்க,
ஆகவே இப்ப ஒரு பேஷனும் வேண்டாம் ஒன்றும் இல்லை, நேரா வீடியோ கால் எடுத்து அவரை பேசி பேசிட்டு பேசிட்டு நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம்ன்ற நிலைமைக்கு வந்துட்டுது. இதனால்தான் உறவுகளும் இப்ப அற்று போய்விட்டது. நிச்சயம் வியாச சொல்லுகின்ற ஒரு உறவுல செத்தவனுக்கு அழுகிறதுக்கு மற்ற உறவினன் இருக்க மாட்டான் அப்படி என்று சொல்லி கலியுக தர்மத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார். கலியுக தர்மத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும், அது அதை சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்கன்றதுக்காக தான் கொஞ்சம் வரை நான் பின்போட்டு கொண்டு வருகின்றேன். அவ்வளவு தன்மை எதிர்காலங்களே நடக்க இருக்கின்ற என்பதை எங்களுடைய முன்னோர்கள் முனிவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதை நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும் சொல்லுகின்றேன் ஒரு நாளைக்கு. இன்றைக்கு அந்த வரிசையிலே சுந்தரர் கூறி வந்த சுந்தரரை பற்றி தொட்டு வந்த வரிசையிலே நேற்றைக்கு கூறியிருந்தேன், ஃபிளக்ஸ் மிஷினுக்கு என்ன மெதட்டை யார் காட்டி கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், நீங்கள் நன்றாக தேடி பாருங்கள், அது இந்து மதத்திலே தான் இருக்கும். அதுக்கு ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கருட புராணம் என்பது ஒன்று இருக்கின்றது, புராணங்கள் 18 என்று கூறியிருக்கின்றேன். அதிலே கருட புராணம் நிச்சயமாக, கருட புராணம் எல்லாருக்கும் தெரியும், மற்ற புராணங்கள் தெரியுதோ இல்லையோ இந்த கருட புராணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏனென்று கேட்டால் அண்மை காலங்கள், அண்மை என்று சொல்லி நேற்று என்றல்ல, ஒரு 5-10 வருடங்களுக்குள்ளே ஒரு சினிமா ஒன்று வந்தது உங்களுக்கு தெரியும், அந்நியன் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அதிலே என்னென்ன தண்டனைகள் என்பதை பற்றி எங்கே இருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை முன்னுக்கு போட்டு காட்டுகின்றார்கள். அடியன் அதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது, பார்த்தேன் என்று சொன்னா அதுல கருட புராணத்தை பற்றி கூறியிருக்கிறேன் சொன்ன உடனே அதை என்னென்று பார்க்கணும்னு சொல்லி பார்த்தேன். ஆகவே அந்த கருட புராணத்தினுடைய தன்மை சொல்லப்படுது. கருட புராணத்திலே நம்ம இப்ப வந்து இங்க வாழுகின்ற பொழுது இந்த பூமியிலே வாழுகின்றோம், நம்ம என்ன சொல்லுகின்றோம், நம்ம ஒருத்தர் இல்லையண்டா என்ன சொல்லுகின்றோம், நான் அதையா போனேன், என்ன கைவிட்டு போனார் அவரு, நான் இப்ப வந்து எனக்கு உதவி இல்லாம பிள்ளைகளோட உதவியும் இல்லாம நான் தனிச்சு போனேன் அப்படின்னு சொல்லி நாங்க ஒவ்வொருவரும் பிதட்டி கொண்டு இருக்கின்றோம். ஆனா கருட புராணம் என்ன சொல்லுகின்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்லை இல்லை அப்படியெல்லாம் நீ சிந்திக்காதே, உனக்கு பின்னாலே 12 பேர் எப்பொழுதும் திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்பொழுதும் நம்ம எங்க போனாலும், சாப்பிட போனாலும் சரி, சந்தைக்கு போனாலும் சரி, கோவிலுக்கு மறைமுகமாக திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். இதுல விதுரர் வந்து திருதராஷ்டிரருக்கு சொல்லுகின்ற என்னன்னு சொல்லுகின்றார், உன்னோடு சேர்ந்து எப்பொழுதும் 5 பேர் நீ எங்க போனாலும் வருவார்கள் சொல்லி அவரோடத்தை சொல்லுகின்றார். அந்த 5 பேர் யார் என்று சொல்லி விளக்கம் கொடுக்கின்றார், கடன் வாங்கியவன், கடன் கொடுத்தவன், உன்னால் வாழ வேண்டியவன், உன்னால் வாழ்விக்கப்படுகின்றவன், இப்படி ஒரு 5 பேர் எப்பொழுதும் முன்பின்னாலே வருவார்கள், எதிரி நண்பன் இவரெல்லாம் வருவார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆகவே இந்த கருட புராணத்தில் என்ன சொல்லுகின்றது, 12 பேர் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்கு பின்னாலேயும் இருக்கின்றார்கள். இதைத்தான் சிரவணர்கள், 12 சிரவணர்கள் என்று கருட புராணம் சொல்லுகின்றது. அது அந்த சிரவணர்கள் என்ற சொல்ல இருந்துதான் CID என்று, இப்ப CID போல சென்று சொல்லுகின்றார்கள், CID வருகிறான், CID வருகிறான், CID பிடிச்சுட்டு போட்டான் அப்படின்லாம் சொல்லுகின்றார்கள் அல்லவா, CID கிரிமினல் போலீஸ் என்று சொல்ல. அப்ப பாருங்க எங்க இருந்து அந்த அர்த்தம் வந்திருக்கின்றது பாருங்க, CID கிரிமினல் சிரவணர்கள், 12 சிரவணர்கள் என்கிற அந்த சிரவணர்கள் வந்து இங்க நாங்கள் என்ன செய்கின்றோமோ அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் என்னென்ன நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமோ நன்மை தீமைகளை நம்மளுடைய சித்திரகுப்தனுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்களாம். இது ஒரு நம்பிக்கை நம்மளுடைய மரபிலே இந்து மதத்திலே இருக்கின்ற என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சித்திரகுப்தன் ஒருதான் இருக்கின்றான், நம்மளுடைய கணக்கு எல்லாவற்றையும் எழுதுகின்றான், யமதர்மராஜன் நம்மளுடைய கணக்கை படிக்கின்றான். அதன் பின்பாக நாம் அங்க போய் இருக்கின்ற பொழுது, அங்குஷ்டாபி விரலாக போய் நிற்கின்ற பொழுது அங்கே விசாரித்து அந்தந்த லோகங்களுக்கு அனுப்புகின்றான் என்பது தொன்று தொட்டு நம்மளுடைய மரபிலே நம்பிக்கை வழியாக வந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அது மாற்றவும் முடியாது, இல்லையென்று நாம பாதிடவும் முடியாது, இருக்கென்று ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஆனால் நிச்சயமாக நமக்கு தெரியும். இது ஒரு சூசகமாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். ஒருவர் ஒரு குற்றத்தை செய்து விட்டார், குற்றம் செய்து விட்ட உடனே அவரை தேடி போலீஸ் வருகின்றது என்று வச்சுக்கொள்ளுவான், காவல்துறை வருகின்றது. காவல்துறை வந்து பிடித்து கொண்டு போகின்றது. பிடித்து கொண்டு போகின்ற வரையிலே காவல்துறைக்கு தெரியும் தான் எங்க கொண்டு போகின்றன என்று சொல்லி, ஆனா போறவனுக்கு தெரியும் எங்க காவல்துறை தான் போறன்னு சொல்லி, ஆனால் எங்க போய் அங்க நிற்பாருன்றது இருப்பாருன்றது எந்த கதிரையில இருப்பார் என்பது, யார் அவரை விசாரிப்பார் என்பது இவருக்கு தெரியாது போறவருக்கு. அதுவே வீட்டில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், மொத்தமாக காவல்துறை பிடித்து கொண்டு போகின்றது, அவ்வளவுதான் தெரியும் இல்லையா. ஆக அதன் பின்பாக அந்த காவல்துறை அடுத்த செக்ஷனிடம் கொடுத்து விடுவார் விசாரணைக்கு.
அப்ப இவனுக்கு தெரிய இவனுக்கு தெரியாது அது யார் விசாரிக்க போறேன் மேல் அதிகாரிகள் கீழ் அதிகாரிகளுக்கு சொல்லுவதில்லை நான் தான் விசாரிக்க போறேன் கூட்டி அனுப்ப அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வேறொரு ஆள் இருப்பார் அதன் பின்பாக விசாரணைகள் முடிந்ததன் பின்பாக நீதிமன்றத்துக்கு போவார் நீதிமன்றத்துக்கு போகிற பொழுது இந்த முதல் பிடிச்சு கொண்டு போனவனுக்கு தெரியாது எந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போகின்றார்கள் எந்த செக்ஷன்ல வச்சிருப்பார்கள் அதுதான் தெரியாது ஆகவே அப்படி அப்படி போய் போய் கடைசி ஆனா போறவனுக்கு தான் எங்க போகின்றன்றது தெரியும் என்ன நடக்கின்றன்றது தெரியும் ஆனால் அவன் மெசேஜோ அல்லது இங்கே வீட்டுக்கோ எதுவும் கொடுக்க முடியாது அதை மாதிரிதான் நம்ம இறந்து பார்த்தா தான் தெரியும் அல்லது காதலிச்சு பார்த்தா தான் தெரியும் அல்லது காதல தோல்வியுட்டு பார்த்தா தான் தெரியும் அதன் அதனுடைய தன்மைகள் அதை மாதிரி நம்ம இறந்து பார்த்தா தான் தெரியும் நாம எங்க போக போகின்றோம் என்ன செய்ய போகின்றோம் யார் யார் எங்களை விசாரிக்க போகின்றார்கள் எந்த பாதையினால நம்ம கூட்டிக் கொண்டு போக போகின்றார்கள் நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட போகின்றோம் திருப்பி எங்கெல்லாம் பிறக்க போகின்றோம் இப்படி எல்லாம் வந்து கருட புராணத்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே நாம இந்த அங்கு பிறந்த உடனே எங்களை அங்குஷ்டாப்பிய விரல்ல ஆத்மாவை சரீரம் வேறு சரீரம் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் என்று சொல்லி சூக்ஷ்ம சரீரமாக எடுத்துக்கொண்டு தர்மராயன் செல்லுவானா தர்மராயனுடைய வேலை ஆட்கள் பணியாட்கள் கிங்கர்கள் ஆகவே இங்கே நடக்கின்ற விஷயத்தை இந்த தன்னிதி சிரவணர்களும் அப்பப்ப மேலே அனுப்புகின்றார்கள் அப்ப என்ன ஃபேக்ஸ் மிஷின் இருந்ததா தந்தி இருந்ததா அல்லது இன்டர்நெட் இருந்ததா இமெயில் இருந்ததா பாருங்க அப்ப இங்க இருந்து அனுப்புகின்ற நம்பிக்கை நம்மளிடம் இருக்கின்றது இந்துக்களிடம் இருக்கின்றது வெள்ளையர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்கள் இவ்வளவு தூரம் இந்த நாட்டிலே இருந்தோண்டு எதுவும் இல்லாம வெண்ணுலகத்துக்கே ஒரு விஷயத்தை அனுப்புகின்றதாக இது புரளியாகவே இருக்கிறதுக்கு முதல்ல இதான் அந்த வெள்ளக்காரர்கள் நாங்கள் பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சிறு குழந்தை சிரித்தால் கூட அழுதால் கூட ஒரு வசனம் சொன்னால் கூட அதை எடுத்து பதிவு செஞ்சு வச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்வு செய்யற குணம் இருக்கு அந்த அதனாலேதான் அவர் அதை ஆராய்வு செஞ்சு அதை நாட்டுக்கு பயன்படுத்துற அளவுக்கு கொண்டு வந்து அதை பிசினஸாக மாத்துகின்றார்கள் நம்மளும் ஆய்வு செய்கின்றோம் என்ன ஆய்வு செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி வீடு வாங்கினான் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி முன்னேறினான் என்னென்று இந்த கல்யாணம் நடந்தது என்னென்று இவ்வளவு காசு வந்தது இதைத்தான் நாம ஆய்வு செய்தோம் நம்ம நம்மளை பற்றி ஆய்வு செய்யறது கிடையவே கிடையாது நமக்கு அது ரொம்ப குறைவு இதனால்தான் நமக்கு சிரமம் ஏற்படுகின்றது ஆக இந்த மெதட் ஒன்று இருக்கின்றதே அது எப்படி இருக்கின்றது இங்கு நடக்கின்றதே பாவம் அண்டுகின்றார்கள் புண்ணியம் அண்டுகின்றார்கள் 84,000 காதவழி தூரம் அண்டுகின்றார்கள் 84,000 காதவழி தூரம் என்றா கணக்கு பண்ணி பாருங்க எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8,000 கிலோமீட்டர் ஆகவே 8,000 கிலோமீட்டருக்கு மேல ஒரு விஷயத்தை 800,000 கிலோமீட்டருக்கு மேல இந்த விஷயத்தை அனுப்புகின்றார்கள் சித்திரகுப்தன் இருக்கின்றானாம் அவன் கணக்கு பார்க்கின்றானாம் இதை பிறகு பாவ புண்ணியத்தை அனுப்புகிறான் இதனை பைத்தியக்கார மாதிரி எழுதியிருக்கின்றார் என்ற நினைச்சாலும் கூட அவன் அதை அப்படி எடுக்காமல் அவன் அதை எடுத்து இப்படி ஒரு மெதட் இருக்கின்றது நம்ம ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரை பண்ணினான் அதுல இருந்துதான் பேக்ஸ் மிஷின் வந்தது இதை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேடி பாருங்க இது பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் இதை நான் பல இடத்துலயே சொல்லி இருக்கின்றேன் அதே மாதிரி உங்களுக்கு நேர் ஒரு ஒத்தகத்தாக ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லுகின்றேன் ரெண்டு மருந்து வாங்குகின்றோம் மருந்து வாங்குகின்ற பொழுது நம்முடைய நாட்டிலே அப்போதைக்கு என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது மருந்து வாங்குகின்ற மருந்து கூடம் எழுதியிருக்கின்றா என்ன அப்போதைக்கு அப்போதைக்கு என்றா அவன் எங்களுக்கு சூசகமாக எழுதியிருக்கின்றான் நான் தருகிற மருந்து உனக்கு அப்போதைக்கு தான் அப்போதைக்கு நல்லா புரிஞ்சு பாருங்க இதை நல்லா புரியணும் என்ன ஆகவே நம்ம ஆனந்தமாக வாழணும் சொன்னா பெரியவர்கள் சொன்ன விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்ப இந்த மெதட்டை வைத்து கொண்டுதான் எல்லாத்தையும் கண்டுபிடித்தார்கள் ஆகவே எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்து சனாதன தர்மம் என்பதை மறந்து விடாதீர்கள் முதல்ல இந்த தர்மத்திலே இந்த இந்து மதத்திலே நாம பிறந்ததற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் எத்தனையோ பேர் இதுல இருப்பதற்கு வருவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் ஆகவே இந்த பூமியிலே அதிலும் நம்மளுடைய சனாதன தர்மத்திலே நமக்கு கிடைத்திருக்கின்ற இத்தனை தெய்வங்களோடும் இத்தனை பெரியவர்களோடும் கூடி இருக்கின்றோம்னு சொன்னா உண்மையிலேயே நம்மை விட புண்ணியசாலிகள் இந்த லோகத்துல வேற யாரும் கிடையாது என்று கேட்டா அவ்வளவு விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் விட்டு விட்டு நம்ம என்னமோ ஓடித்திரிக்கின்றோம் ஏதோ ஒரு அலைச்சல் ஓடித்திரிக்கின்றோம் அது கிடைக்குமா இது கிடைக்குமா சில பேரை பாருங்க தூக்கமே கிடையாது 2 வேலை என்பார்கள் 4 வேலை என்பார்கள் பிறகு பார்த்தா 10 நாள் 20 நாள் ஆஸ்பத்திரியில போய் இருப்பார்கள் என்ன நான் தேவையா இருந்துச்சு அவரே சொல்லுவேன் இதெல்லாம் தேவையா நான் உழைச்சு நாயா உழைச்சு
ஓடா போனோம், இப்ப எனக்கு என்ன இதுல கட்டில படுத்திருக்கின்றன், அதை சம்பாதிச்ச பொருளையும் எப்படி போகுமோ தெரியல, அதுல இருந்து கண்ணீர் விடுவாரன். ஆகவே அடியவர்களே, தேவையில்லாத வேலைகளை குறைத்து இப்ப சொல்லுகின்றார்கள், வீட்டில் இரு, விழித்திரு, தனித்திரு அப்படின்னு இதெல்லாம் நம்ம முன்னாடியே நம்ம சொன்னாதான், அப்பவே செஞ்சொன்னு வந்திருந்தால் இந்த துன்பங்கள் நமக்கு வரவே வராது. நம்ம ஊரோடு, நம்ம வீட்டோடு, நம்ம நாட்டோடு, நம்ம வேலையோடு இருந்து கொண்டு, நம்ம வழிபாடோடு இருந்துட்டோம்டா நமக்கு துன்பம் வரவே வராது. எவன் வருவான் வந்து பார்த்துட்டு சொல்லுவான், இந்த சனி வந்து ஆஞ்சநேயரையும் பிள்ளையாரையும் பிடிக்க போச்சான், அப்ப பிள்ளையார் சொன்னா நாளைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி, அப்ப இவன் நாளைக்கு வாங்கறக்காந்து கால் தேஞ்சு போச்சான். அதே மாதிரி சனி சொன்னான், அதனால வேண்டாம்ப்பா ஒண்ணுதான் பிடிக்கிறத விட வேற யாராவது பிடிக்கலாம் போ அப்படின்னு போட்டு அவன் போயிட்டான். அதே மாதிரி ஆஞ்சநேயர்கிட்ட போகின்ற போது ஆஞ்சநேயர் வேலை செஞ்சு கொண்டிருந்தாராம், ராமபாலம் கட்டி கொண்டு. அப்ப இன்னைக்கு வந்தவொடனே நாளைக்கு வா அப்படின்னு அவன் சொன்னார். நாளைக்கு வந்தவொடனே சொன்னா, நீ டெய்லி வர வேண்டாம், கொஞ்சம் பொருள் நான் இந்த வேலையை செஞ்சுட்டு வரேன், இந்த ரெண்டு கல்லு பிடிச்சிக்கோ, அதுக்கப்புறம் நான் இதை போட்டுட்டு வரேன் அப்படின்னா அந்த கல்லை வச்சிருந்தான், தாங்க முடியல, ஈசுடா என்னை ஆஞ்சநேயா என்னை விட்டு விடு, நான் உன்ன பிடிக்கல, நான் உன்ன பிடிக்கல, நீ என்ன விட்டு விட அப்படின்னு சொல்லி விட்டு ஓடிட்டான். அதே மாதிரி நம்ம சரியா நடந்தா, நம்ம நேர்மையா நடந்தா, நம்ம நெறியோடு நடந்தா, நம்ம வாழ்க்கை முறையை தவறாம நடந்தா, இறை பக்தியோடு நடந்தால், பெரியவர்களை மதித்து நடந்தால், நிச்சயமாக நான் நேரடியாக எந்த கொரோனா என்ன எந்த வியாதியும் நாம அண்டவே அண்டாது. இதுல வாய் வீரம் பேசுறதுல அர்த்தம், நம்ம சரியா நடக்கணும், அதுக்காக நீங்க சரியா நடக்கிறீங்களா ஐயான்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டு உங்களுக்கு பிரயோசனம் இல்லை, நான் சரியாக நடக்கிறேனா இல்லையா என்பதை பற்றி அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆகவே அது அந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்க கூடாது, நீங்க சரியா நடக்கிறீங்க வேலையும் எனக்கு இல்லை, நாம நடக்கணும் என்று சொல்றேனே தவிர இதை யார் நடக்கிறார்கள், உடனே பக்கத்து வீட்டுக்காரன இப்படி சொல்லியிருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரன் சரியா நடக்கிறான பார்ப்போன்ட்டு அவனை நோண்டி பார்க்க கூடாது, நம்மளை நாமளே நோண்டி பார்த்து நாம சரியா நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி அது ஏதாவது குறை இருந்தால் அதை திருத்தி கொள்ளணும். திருத்தி கொண்டு வாழ்ந்தால் நம்ம ஆனந்தமாக வாழலாம் என்று கூறி கிடைத்த இந்த நேரத்தில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றும் பார்க்காமல் ஐயா வருவார், ஏதாவது சொல்லுவார். நல்ல விஷயம்னா நாம எல்லாம் ஊர்ல பான்காரன் வருவான், காத்தால பேக்கரியிலேருந்து கொண்டு வருவான், சுட சுட வாங்கணும் என்றெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு காலம் இருக்கு, காய்கறி வரும் காத்தால அப்படின்னு சொல்லி வெளியில ரோட்ல கேட்ல நின்ற காலம் எல்லாம் இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு ஐயா வருவார், ஏதாவது சொல்லுவார், ஏதாவது மனசுக்கு திருப்தியா இருக்க வேண்டும், நேர்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஆனந்த வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று கூறி மற்றவர்களுக்கும் அந்த ஆனந்த வாழ்வு கிடைக்க வேண்டும், இதை கேட்க முடியவில்லையே என்று நினைப்பவர்கள் கேட்பதற்கான வாய்ப்பை மற்றவர்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நான் ஒரு பெரிய சொற்பொழிவான் அல்ல என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். என்னை விட எத்தனையோ மகான்கள் வந்து பேசி இருக்கின்றார்கள், கிருபானந்த வாரியார், ராமகிருஷ்ணர், பரமஹம்சர், விவேகானந்தர், இப்படி எத்தனையோ பேர், எத்தனையோ மகான்கள், அவர்கள் எல்லாம் சொன்னதை தான் நாங்களும் திருப்பி திருப்பி சொல்லுவோம், நான் ஒன்றும் தனியா சொல்லல. ஆகவே அவர்களுடைய நூல்கள், அவர்களுடைய வார்த்தைகள் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். ஆதித்யருடைய சோஸ்தத்தை மறந்து விடாதீர்கள், பாராயணம் பண்ணுங்கள், எதிரிகளை விலக்குங்கள், ஆனந்தமாக வாழுங்கள் என்று கூறி